மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் நடைபெற்ற தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி கலந்து கொண்டார். தமிழ்நாடு உள்துறை செயலாளர் எஸ் கே பிரபாகர் உடனிருந்தார். கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் க. பொன்முடி, கவுன்சில் கூட்டத்தில் பேச வேண்டிய உரையை முதலமைச்சர் தன்னிடம் வழங்கியதாகவும், அதன்படி பல்வேறு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் எல்லாம் பேசப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழ் மொழியை ஆட்சி மொழியாகவும் திருக்குறளை தேசிய நூலாகவும் அறிவிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஆந்திராவை பொறுத்தவரையில் பாலாற்றின் குறுக்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று ஆந்திர முதல்வர் கேட்டார் என்றும், பாலாற்றின் தண்ணீர் வட மாநிலங்களில் வட மாவட்டங்களில் குடிநீருக்காக பயன்படுகிறது, எனவே தமிழ்நாட்டின் உரிமையை விட்டுக் கொடுக்காமல் அதனை சுமூகமாக தீர்க்க முதலமைச்சர் சார்பாக தெரிவித்ததாக கூறினார். ஒன்றிய அரசின் மூலம் வழங்க வேண்டியவற்றை தமிழ்நாடு அரசுக்கு உடனடியாக தர வேண்டும் என்றும் கூட்டத்தில் கேட்டுக்கொண்டதாக அமைச்சர் க. பொன்முடி தெரிவித்தார். இந்த சவுத் ஜோன் கவுன்சில் இந்த கூட்டத்திலே பல்வேறு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் எல்லாம் பேசப்பட்டன. குறிப்பாக நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருடைய உரையையே தயார் செய்து இங்கே அனுப்பியிருந்தார். அந்த உரையிலே ஒரு பகுதியாக தமிழை அஃபிஷியல் மொழியாக உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க மறுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தோம். நம்முடைய மாநிலத்தில் மற்ற மாநிலங்களோடு பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய நதி பிரச்சனைகளை எல்லாம் பேசியே தீர்த்து கொள்வோம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இங்கே ஆந்திராவை பொறுத்தவரையில் அவர்கள் குப்பம் பகுதியிலே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று கேட்டார்கள். குப்பம் பகுதியிலே அந்த பாலாற்றினுடைய நீர் வட மாவட்டங்களிலே குடிதண் நீருக்காக பயன்படுகிறது, ஆகவே அதை கட்டுவதை விடுவிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் முதலமைச்சர் சார்பாக வைத்தோம். முதலமைச்சருடைய முக்கியமான இதுவே அந்த பல்வேறு மாநிலங்களிலே இருந்து நமக்கு குடிநீர் கொடுக்கின்ற அவைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கக்கூடாது. எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை விவசாய நாடாக தமிழகம் இருக்கிற காரணத்தினால் அந்த குடிநீர் பிரச்சனைகள் விவசாய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். எல்லா மாநிலங்களும் அவரவர்கள் கோரிக்கையை வைத்த பொழுது நம்முடைய கோரிக்கைகளையும் நாங்கள் உரிமைகளை விட்டு கொடுக்காமல் எங்களுடைய நதிநீர் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறோம்.